செய்திகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தமிழ் சினிமால பாட்டுனா பாகவதர், நடிப்புனா சிவாஜி, வசனம்னா கலைஞர் கருணாநிதி, இசைனா இளையராஜான்னு சில பெயர்கள் உடனே நினைவுக்கு வரும். படத்துறையில அந்தந்த பொறுப்புக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தினவங்கன்னு சொல்ற பட்டியல ஒளிப்பதிவுனா பாலு மகேந்திரா தான்னு சொல்லணும். இலங்கை மட்டக்களப்புல 1946 இவர் பிறந்தாரு. புகைப்பட கலையில ஆர்வத்தோட இருந்த அவர் புனே திரைப்பட பயிற்சி கல்லூரியில ஒளிப்பதிவு பிரிவுல தங்க பதக்கத்தோட தேர்ச்சி பெற்றார். 1974 நெல்லு அப்படிங்கிற மலையாள படம் மூலமா ஒளிப்பதிவாளரான அவர் அந்த படத்துக்காக கேரள அரசோட விருதை வாங்கினாரு. அவர் இயக்கின முதல் படம் 1977 கன்னடத்துல வந்த கோகிலா. கமல்ஹாசனுக்கு இது கன்னடத்துல முதல் படம். மோகன் அறிமுகமான படமும் இதுதான். இந்த படம் பாலு மகேந்திராவுக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருதை வாங்கி தந்துச்சு. Not mad, yeah. Wah, 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 wah. கோகிலா படத்தோட தயாரிப்பாளர் இப்ப பாலு மகேந்திராவை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கிடைச்சது, சிறந்த ஒளிப்பதிவாளர் கருப்பு வெள்ளையின். அப்போ வண்ண திரைப்படங்களுக்கு விருது கொடுத்தாங்க, அதே ஆண்டு கருப்பு வெள்ளை இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. இதில் சிறப்பு என்னன்னா அவர் ஒளிப்பதிவில் எல்லா நுணுக்களையும் காட்டியிருப்பார். ஒரு ஊதுபத்திலேருந்து போகிற புகை, அப்புறம் இந்த வெல்டிங்லேருந்து வர ஸ்பார்க்ஸு, மழை துளிகள், இந்த மழை பெய்யும் போது துளி வந்து ரொம்ப கிளியராக ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. அது வண்ண ஒரு வைவர்மாவின் ஓவியம் போல இருக்கும் பார்க்குறதுக்கு. வண்ண படங்களோட ஆதிக்கம் அதிகரித்து வந்த காலத்தில் கருப்பு வெள்ளை படத்துக்கு தேசிய விருது வாங்கினவர் பாலு மகேந்திரா. அதே நேரம் தென்னிந்தியாவிலேயே வண்ணப்படங்களை பதிவு செய்யறதுல புதுமையை கையாண்டு பேர் வாங்கினவரும் அவர்தான். 1979 வந்த அழியாத கோலங்கள் தமிழ்ல பாலு மகேந்திரா இயக்கின முதல் படம். நண்பர்கள் பள்ளி பருவத்தை நினைச்சு பார்க்கிற கதை அம்சத்தோட வந்தது இந்த படம். பாலு மகேந்திரா எடுத்த வீடு படம் சொந்த வீடு கட்டுறதுக்கு நடுத்தர வர்க்கம் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத உணர்த்துச்சு. படத்துல மழையில நனையிற காட்சியை பார்க்கும்போது நாமே மழையில நனையிற மாதிரி இருக்கும். 1987 வெளியான வீடு படம் சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை வாங்குச்சு. 1990 பாலு மகேந்திரா எடுத்த வண்ண வண்ண பூக்கள் படத்துக்கும் இந்த விருது கிடைச்சது. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில், கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏ துள்ளி துள்ளி வரும் நடையே மனம் மெல்ல துடிப்பதும் ஏ உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ ஆரா. ஒரு 50 உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும், மக்களையும் சமைச்சு போடணும், 4 குழந்தைங்க பெத்துக்கணும், அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்பவும் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன் சிவா. பண்ணுங்க பாரு, அழாத அழாதடா. என்னமா பண்ணுவேன், இதுக்குமே எனக்கு டைம் இல்லையே சிவா. சிவா, ஐ லவ் யூ. மகேந்திராவோட இயக்கத்துல த்ரில்லர் படமா வந்தது மூடுபனி. பிரதாப் போத்தன், ஷோபா நடிச்ச இந்த படம் அவரோட திறமைக்கு சாட்சி சொன்னதோட வெற்றி படமாவும் அமைஞ்சது. ஆ! 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 ஆ
இசையில இனிமையான பாடல்களோட வந்த நீங்கள் கேட்டவை படம் வசூல குவிச்ச நல்ல கமர்ஷியல் படம். பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு மற்றும் இயக்கத்துல வந்த இந்த படத்துல ஒரு காட்சியை இப்ப பார்க்கலாம். வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே, மண் மேலே துள்ளும் மான் போலே வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச உன் கண்ணில் நீர் வழிந்தால், உலக நாயகன் கமல்ஹாசனோட மூன்றாம் பிறை படங்களும் பாலு மகேந்திராவோட கைவண்ணத்துல உருவானவைதான். மூன்றாம் பிறை படத்துக்காக சிறந்த நடிகர் விருதை வாங்கின கமல் பழைய நினைவுகளை மறந்து குழந்தையா மாறிட்ட ஸ்ரீதேவிய கவனிச்சுக்கிற காட்சிகளை மறக்க முடியுமா என்ன? சொல்லு முன்பு ஒரு காலத்தில முருகமால காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது, அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு? ஓடி வந்துச்சு. கால் தவறி விழுந்ததடி ஓடி வந்த குள்ளநரி, கால் தவறி விழுந்ததடி நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே, அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி காடு மாறி போச்சு. ஐயோ அப்புறம் கலர் தேடி போச்சு. கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. பெண்களை விளையாட்டு பொம்மையா நினைக்கிறவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கிற மாதிரி கதையம்சத்தோட பாலு மகேந்திரா எடுத்த மறுபடியும் படம் ரசிகர்களோட வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. இனிமையான பாடல்களும் இந்த படத்துல இடம்பெற்றது. இந்த பத்திரிகை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உருட்ட ஆரம்பிச்சது. எனக்காக நீ துளசி விட்ட, நாளைக்கு இன்னொருத்திக்காக என்ன ஊட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன் பொண்டாட்டி ஒருத்தர் போன் பண்ணி என்கிட்ட கெஞ்சின, அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கொடுமை. அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்குமே வேண்டாம். ஓ பொண்டாட்டி கெஞ்சின மாதிரி எவகிட்டயும் போய் என்னால கெஞ்ச முடியாது. என்ன சொல்றனே? இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. துளசி, நான் உணர்ந்துட்டேன், எனக்கு நீதான் வேணும் சாகர வரைக்கும். நீங்க எனக்கு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிருந்தா? உங்களை விட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் குடும்பம் நடத்திட்டு திரும்பி வந்திருந்தா நீங்க நேத்துட்டு இருப்பீங்களா? இளைய தலைமுறை நடிகர்களை வச்சும் பாலு மகேந்திரா படங்களை உருவாக்கி இருக்காரு. நிரக்ஷனா அப்படிங்கிற தெலுங்கு படத்தை அவர் தமிழ்ல அது ஒரு கனாக்காலம் அப்படிங்கிற பேர்ல எடுத்தாரு. ஒரு இளைஞன் சிறைக்கு போறதால ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி சொன்ன இந்த படத்துல தனுஷ் பிரியாமணி நடிச்சிருந்தாங்க. சங்கராபரணம் உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிற பாலு மகேந்திராவுக்கு ஒளிப்பதிவுக்காகவும் இயக்கத்துக்காகவும் தேசிய விருதுகள், மாநில விருதுகள் உட்பட பல விருதுகள் கிடைச்சிருக்கு. அவர் எடுத்த படங்கள்ல நடிச்சவங்களுக்கும் தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. சமீபத்துல பாலு மகேந்திராவுக்கு சென்னையில ஒரு பாராட்டு விழா நடந்தது. இந்த விழால ஆடுகளம் படத்துல நடிச்ச ஈழக் கவிஞர் வ ஐசா ஜெயபாலன் பேசினதை கேட்போமா? தமிழ்நாட்டு திரைப்பட கலையின் முகம் என்று எல்லோரும் அவரை பாராட்டுகிறீர்கள். எனக்கு ஒரு ஈழத்தந்தனாக எனக்கு ஈழத்துடைய கலை முகம் அவர்கள். அவருடைய படங்களை வந்து நான் அழியா படங்கள் வந்து இன்றைக்கு எனது மனசுல அடிக்கடி ஏதாவது நாவலை வாசிக்கிற பொழுது, என்னுடைய இளைஞர் நினைக்கிற பொழுது, சில கவிதைகள் எழுதுகிற பொழுது,
அடிக்கடி அழியா குணங்கள் இதற்குள்ள ஓடிச்சிருக்கும். பாராட்டுக்கு நன்றி தெரிவிச்சு பேசின பாலு மகேந்திரா ஒரு நண்பரோட வற்புறுத்தல் தான் தன்னை இயக்குனரா மாத்தினதுன்னு சொன்னார். அது என்னன்னு கேளுங்க. என்னுடைய மனைவிக்கு நன்றி. என்னுடைய முதல் பட என்னை ஒளிப்பதிவாளனாக இருந்த என்னை நீ இயக்குனராக மாறியே ஆக வேண்டும் என்று என்னை வலுக்கட்டாயமாக இயக்குனராக மாற்றி வைத்த என்னுடைய பிரியப்பட்ட நண்பர் ஈழத்து எழுத்தாளர் சேன கணேசலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய சினிமாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் என்றால் அது என்னுடைய சினிமாவுக்கு நீங்கள் கொடுத்த கௌரவம். பாலு மகேந்திராவுக்கு 65 வயசானாலும் மனசால இளமையா இருக்கிறவர். ஒரு இயக்குனரோட வயசு அவர் இயக்கின படங்களோட எண்ணிக்கை தான் பாலு மகேந்திரா சொல்லியிருக்காரு. அவரோட சாதனைகள் தொடரும் போது ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். சரி நேயர்களே, இன்றைய சினிமா செய்திகளை ரொம்பவே ரசிச்சு பார்த்துருப்பீங்க. இன்னும் பல சுவையான தகவல்களோட மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.